கோயம்புத்தூர் ஆட்டோக்காரன் சேனல் பட்டிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டி எடுத்த புதுசில் வார வாரம் வாட்டர் வாஷ் பண்ணுவோம், இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நம்ம வண்டி பழசாக பழசாக என்ன பண்ணுவோம்னா, வாட்டர் வாஷ் பண்ணுறதே விட்டுருவோம். சும்மா மேற்படியாக நம்ம வண்டியை வந்துட்டு மேலே மட்டும் கழுவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வண்டியில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூட்டுனா என்னைக்குமே ஆட்டோக்காரன் தான்டா. எழுத்து இல்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான், அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான். நம்ம இப்போதான் புதுசாக வண்டி எடுத்துக்கோன்னா அதுங்காட்டிக்கு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வாட்டர் வாஷ் பண்ணாலும் பெருசாக தெரியாது. ஏன்னா வண்டியில் வந்துட்டு பெயிண்ட்ஸ்லாம் நல்லபடியாக இருக்கும், அதனால் வந்துட்டு மண் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி. நம்ம வண்டி பழைய வண்டி ஆக ஆக வண்டியில் இன்ஜினில் வந்துட்டு ஆயில் லீக்கேஜ் ஆகிறக்க ஆரம்பிக்கும். அது மூலமாக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது மண் வந்துட்டு அதிக அளவில் படியும். அந்த மாதிரி அதிக அளவில் மண் படியும் போது இன்ஜினோட ஹீட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்குள்ளே டஸ்ட் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு ஏற்படும், அதனால் இன்ஜினோட பேர் பார்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னோட வண்டி அதிக அளவில் சவாரி போகிறதுக்காக எடுக்கிறது இல்லை, என்னோட பயன்பாட்டுக்காக வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், வாட்டர் வாஷ் பண்ணாமல் விட்டேன். அதனால் என் வண்டியில் என்னாச்சுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வண்டி ரெண்டு மூணு நாளாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நானும் ஏதோ மழை காரணமாக ஏதாவது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா போய் எலக்ட்ரிஷியன் கிட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்மளோட வண்டி பேட்டரி வந்துட்டு சார்ஜ் ஆகவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது வண்டியோட காயில் வந்துட்டு மண் அதிகமாக படிஞ்சுங்காட்டிக்கு காயில் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆயிருச்சு. வெறும் 150 ரூபாயில் முடிய வேண்டிய வாட்டர் வாஷ் பண்ணாதனால எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படியக்கூடிய மண் வந்துட்டு மழைக்காலங்களில் ஈரமாகும், அதனால நம்ம வண்டி பாடி பார்ட்ஸ் வந்துட்டு துருப்பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் யாரும் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்காதிங்க. மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஃபுல் வாஷ் பண்ணாட்டியும் இன்ஜினை மட்டுமாவது கண்டிப்பாக மறக்காமல் வாஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்துட்டு 3000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். என்னோடய வேலை நேரம் போக மீதி நேரத்தில் வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால தான் எவ்வளோ நாள் கரெக்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனடா. டேய் இந்தரா, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பணக்கப்பட்டதா.